அறம் செய்ய விரும்பு. ஒரே ஒரு ஆத்திச்சூடியிலே எவ்வளவு தலைமை இருக்கு தெரியுமா? அறம் செய் என்று அப்போய் சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லியிருந்தால் தலைமுறையில் வந்த அருள் என்ன பண்ணியிருப்பார்? புதிய ஆத்திச்சூடி எழுதியிருப்பார், நீயே செய்ன்னு. அறம் செய் என்று அப்போய் சொல்லியிருந்தால் நீயே செய் என்று அருள் பாடியிருப்பார். ஆனால் அறம் செய்ய விரும்பு, அந்த விரும்பு என்ற ரெக்வஸ்டேஷனை ஏன் அவ்வை, அந்த வேண்டுதலை, அந்த எதிர்பார்த்தலை, விரும்புதலை ஏன் அவ்வை பணிவுடன் கேட்டாள் என்று கேட்டால், தமிழ் ஒன்றுதான் இந்த உலகத்தில் பணிவுடைமையை சொல்லிக் கொடுத்த மொழி. எங்கே பணிவுடைமை ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தில் இருக்கும். அதனால் தான் வள்ளுவப் பெருந்தகை பண்புடைமை என்ற அதிகாரத்தை 100வது அதிகாரமாக வைத்தார். ஏன் 99 வச்சிருக்கலாமே? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன், என்ன காரணம்? ஒருத்தர் பண்புடைமையில 100% குறைவில்லாமல் இருக்கணும், அதனால வச்சார்.